உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் அவரோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சிம்ம ராசி பலன் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசிக்குள்ள டீட்டெயில் அனலைசிஸ் நம்ம பார்ப்போம். சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு சூரியன் அதிபதி. இந்த சூரியன் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் உச்சமடைவார். ஸோ ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி சூரியன் உச்சமடையும் ஒரு மாதம், உங்கள் ராசிநாதன் பலம் பெறும் மாதம். இந்த சிம்மத்துக்கு சூரியன் உச்சமடைகிற வீடு மேஷம். ஸோ சிம்மத்துக்கு மேஷம் வந்து 9வது வீடு, பாக்கியஸ்தான். தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். சிம்மத்தில் அதிக பேர் பார்த்தீங்கன்னா சூரியன், சூரியனாலே வெளிச்சம், லைட், சிறந்த அறிவாளிகள், ஆற்றல் வாய்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள்லாம் அதிக பேர் உண்டு, கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்களும் உண்டு. சினிமா துறைக்கும் சிம்மம் வந்து ரொம்ப பொருந்தும். ஏன் அப்படின்னா, இந்த சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு 10ஆம் இடம் வந்து சுக்கரனுடைய வீடு, அந்த சுக்கரன் கலைத்துறைகளுக்கு அதிபதி. சரி, இப்போ நம்ம இந்த சார்ட்டில் இந்த மந்தில் என்னென்ன பிளான் எப்படி இருக்குது? 14ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துலேருந்து அஷ்டமத்தில் உள்ள சூரியன் பாக்கியத்துக்கு நகரும் பொழுது, சூரியன் உச்சம் பெறும் பொழுது, உங்களுடைய பதவி, அதிகாரம், உயர்வு, உங்களுடைய வேலை, வாய்ப்பு, வளர்ச்சி, உங்களுடைய புதிய தொழில், உங்கள் பிஸ்னஸில் உள்ள எக்ஸ்பான்ஷன், உங்கள் ஜாபில் உள்ள டல்னஸ் விலகக்கூடிய ஒரு டைம். நியூ ஜாப் ட்ரை பண்ணவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். முயற்சி எடுத்து வேறு ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு நாடு பயணங்களுக்கு பலன் உண்டு. ரிஷபமில் உள்ள செவ்வாய், இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு 10ஆம் இடம். ஸோ ரிஷபமில் உள்ள செவ்வாய் என்ன பண்ணும், பூமி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு, பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும், நிறைய சப்போர்ட்டர்ஸ் இப்போ தேடி வரக்கூடிய பலனை கொடுக்கும். சிம்மத்துக்கு 5ஆம் இடத்தில் உள்ள குரு சனி கேது கூட்டணி. சனி கேது மட்டும் இருக்கிறதுனால மனக்குழப்பம் இது வரைக்கும் இருந்திருக்கும், ஆனால் இந்த மாதத்தில் குரு கூட இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பத்தை தெளிவையும் கொடுக்கும். 11ஆம் இடத்தில் உள்ள ராகு அயல்நாடு தொடர்பு, அதன் மூலியமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக பண்ணி கொடுக்கும். மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்க்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மந்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கரன் புதன். இந்த சுக்கரன் புதனுடைய பார்வை சிம்மத்தில் விழும்பொழுது கலை, கலை சார்ந்த ஆர்வம், உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்காக ப்ரப்போசல் பார்க்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல டைமாக இந்த டைமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 5இல் குரு, குருவுடைய பார்வை ராகு மீது. ஸோ சிம்மத்துக்கு ஒரு பர்சனல் லைஃப், ஒரு கரியர் லைஃப், அவங்களோட பிஸ்னஸ் லைஃப், அவங்களோட க்ரோத், அவங்களோட பவர் அண்ட் பொசிஷன் எல்லாமே ஒரு ஃபேவரான ஒரு டைமாக தெரியுது. புதன் பெயர்ச்சி 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மீனத்தில், 8ஆம் இடத்துல புதன், மறைந்த புதன் தனலாபத்தை கொடுக்கும்.
சுக்கரன் பெயர்ச்சி புதனுடன் இணைஞ்சு சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டம். இப்போ திடீர்னு வேறு நாட்டில் இருக்கீங்க, லாட்ரி ட்ரை பண்ணுறீங்க, சடனாக ஒரு கிளிக், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு வரவு, எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கிறதுலாம் இந்த சுக்கரன் எட்டாம் இடத்துலையும் புதன் கூட இருக்கிறதுனால பலன்கள் கொடுக்கும். குருவுக்கு கேந்திரத்தில் சுக்கரன், அதாவது குரு இருக்கிற வீட்டிலேருந்து நான்காம் இடத்துல சுக்கரன், இரு சுவர்கள் கேந்திரத்தில் சந்திக்கும் காலம் சுப பலன் அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிள். இரண்டு கல்வி கிரகங்கள் குரு புதன் இவங்களும் கேந்திரத்தில் சந்திக்கிறதுனால எக்ஸாம்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபியூச்சர் பிளான் நல்ல ஒரு பிளானாக அமையும். எக்ஸிக்யூஷன் உங்களுடைய மைண்ட் ப்ரோக்ராம் பாசிட்டிவாக இருக்கும். சனினால் ஏதாவது தொந்தரவு இருக்கா, ஐந்தாம் இடத்துல சிறு மனக்குழப்பம் அதிலேயே தெளிவு. கேது ஐந்தாம் இடத்துல ஆன்மீகம், மத சார்பு, மக்கள் சேவை, தொண்டு இதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக நடக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. சைல்டு பர்த் இஷ்யூ, இது வரைக்கும் சனியும் கேதும் ஐந்தாம் இடத்துல சில இடையூறுகள், இந்த முறை குரு வந்ததுனால இடையூறுகளே களையப்படும். சரி, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், வெல்த் எப்படி இருக்கும், இந்த மாதம் இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட கிரகமான புதன் மாத துவக்கத்தில் 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இன்கம் நேர்முகமான ஒரு நேர்மையான ஒரு அழகான தெளிவான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எட்டாம் இடத்துல வந்து 12ஆம் தேதி புதனுடைய பெயர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த எட்டாம் இடத்துல புதன் நுழையும் பொழுது சில பொருளாதாரம் வந்து எப்படி நடக்கும்னா மறைமுகமாக வந்து சேரும். அதாவது நீங்கள் கேட்டிருந்து கிடைக்காம, நீங்கள் கேட்ட உடனே கிடைக்காம கொஞ்சம் டிலே பண்ணி உடனே வந்து சேரும். இதெல்லாம் பாசிட்டிவான சைட். இதெல்லாம் யோகமான ஒரு ஜாதகமாக இருந்து நல்ல தசாபுத்தி இருந்தால் இந்த மாதம் இந்த மாதிரியான பலனை கொடுக்கும். அரசாங்கம், அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, போட்டியில் வந்து வெற்றி, தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலம், இதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு. சரி, இப்போ ஒரு ஜாதகம் வந்து கொஞ்சம் தோஷமாக இருக்குது, தசாபுத்திகள் சரியாக இல்லை, இல்லை ஜாதகத்தில் 6, 8, 12 பாவத்தில் கோள்கள் சரியாக அமையலை, கிரக கூட்டணிகள் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதம் ஏப்ரலில் அதே சிம்மத்துக்கு நெகட்டிவாக ஏதாவது கொஞ்சம் இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் எப்படி இருக்குது. இந்த எட்டாம் இடத்துல உள்ள புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பொருளாதார விரயத்தை கொடுக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு எதிர்பாராத செலவுகள், கொஞ்சம் மைண்ட் வந்து வேவரியாக இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், இதை செய்யலாமா வேண்டாமா, இது தொடலாமா தொடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ராகு 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குரு சனி கேது ஒன்றா இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு வரும், கொஞ்சம் நழுவி போகும், திரும்பி வரும், கொஞ்சம் நழுவி போகும். இதெல்லாம் தோஷமான ஜாதகம் தான் நடக்கும். பிறகு நம்ம செவ்வாயை வந்து 10ஆம் இடத்துல பார்த்தோம், அது யோகம் தான், 100% நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். பட் பர்த் சார்ட்டில் நம்ம இந்த செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல குருவும் குருவுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திக்கிற காலம், இதை எப்படி பார்க்குறோம் சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, நல்ல பலன்கள் தேடி வந்தாலும் கூட அதை புரிஞ்சிக்கிற தன்மையை நீங்கள் ஒருவேளை உங்கள் கோபம் உங்கள் புரிஞ்சிக்கிற சூழ்நிலை இல்லாத நீங்கள் கைவிடலாம், இது கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் சைடில் பார்க்கக்கூடிய பலன்கள். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல உள்ள சுக்கரன் 8ஆம் இடத்துல 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் செல்லும் பொழுது 8இல் சுக்கரன் மறையும் காலம், கடவுள் மறை உறவில் வந்து தேவையில்லாத சில ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு கசப்பான அனுபவங்கள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் காதல் கசக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்த்தோம். இதுக்கு பரிகாரம் என்ன, சிம்மம் அப்படின்னா சிகப்பு, ஒரு ரெட் கலரில் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணலாம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுடைய ப்ரேயர்ஸை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். சூரியனை தினந்தோறும் நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுடைய உயர்வு நிச்சயம் நடக்கும். சூரியனுக்கு கோதுமை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம், கோதுமை செய்த இந்த சப்பாத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் இனிப்போடு கலந்து நீங்கள் சப்ஜியோடு டொனேட் பண்ணலாம். இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நல்லது. எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்கள் பார்வை இழந்த அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு அதிகம் உதவிக்கரம் நீட்டினால் இவர்களுக்கு வாழ்க்கை வெளிச்சத்தில் வரும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்தான், ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமாக இல்லை தோஷமான ஜாதகமாக, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமாக இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமாக, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். Thanks for watching Headlights TV. It's bye from Shankar Narayan.
Music.